காட்பாடி அடுத்து விடிகே நகரில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கட்டப்பட்டு கிடப்பில் போடப்பட்ட இரண்டு கட்டிடங்களை உடனடியாக திறக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி விடிகே நகரில் கடந்த 2014-15 ஆண்டில் 19 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பொது கழிப்பிடம் ஒன்று கட்டப்பட்டது. கட்டிட பணிகள் முடிந்து 3 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரவில்லை என கூறப்படுகிறது. மேலும் அதே பகுதியில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பில் மகளிர் சுய உதவி கட்டிடம் கட்டுப்பாடு அதுவும் பயன்பாட்டிற்கு வரவில்லை என குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. பூட்டியே கிடக்கும் இந்த கட்டிடங்கள் தற்போது சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் மாட்டு தொழுவமாகவும் இருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் இதுவரை கட்டிடத்தை திறக்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறுகிறார்கள். இந்நிலையில் 2 கட்டிடங்களை உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வர வேலூர் மாவட்ட ஆட்சியர் ராமன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. இது இவ்வளோ செலவு பண்ணி கட்டியிருந்தாலும் நாங்கள் வந்து பொதுமக்கள் அனைவரும் திறந்த வெளியில் தான் போயிட்டுருக்காங்க. இதில் வேறு பிரதமர் வந்து தனிநபர் கழிப்பறை திட்டத்துக்காக பல கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காரு. அப்படி இருந்தாலும் இது பொது கழிப்பிடம் கட்டியிருக்காங்க, இருந்தாலும் இது பயன்பாட்டுக்கு வரல. தற்போது வந்து இது முழுக்க சமூக விரோதிகளினுடைய கூடாரமாகவும் ஆடு மாடுகள் கட்டுகின்ற இடமாகவும் தான் இன்றைக்கு மாறியுள்ளது. இது வந்து கவுன்சிலர்கள் இல்லாததுனால இப்போ வந்து மாநகராட்சி ஆணையர் தான் இதில் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கணும். மாநகராட்சி ஆணையர் மதிவாணன் வந்து ஆனால் இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. அதனால் வந்து மாவட்ட ஆட்சியர் இதில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்கணும். எங்களுக்கு இந்த கழிப்பறையை பயன்பாட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.